இது பார்ட் 21, 12th மேத்ஸ் பார்த்துட்ருக்குறோம். வி வாண்ட் டு சி எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அண்ட் எலிமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன்ஸ். எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் அண்ட் எலிமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ஆர் நோன் ஆஸ் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்மளுடைய ஹெட்டிங் வந்து எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கிற ரோவையோ காலத்தையோ நமக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடியதை தான் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் மீடியத்துக்கும் இதே தான். ஒரு நிறையோ அல்லது நிரலோ தேவைக்கு ஏற்ப நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறது வந்து எலிமெண்ட்ரி ஆப்ரேஷனில் வரக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்சேஞ்சிங் ஐத் அண்ட் ஜேத் ரோஸ் இஸ் டினோட்டட் பை R1. இந்த மாதிரி டபுள் ஏரோ போட்டிருக்கு இல்லையா, இந்த R2 இது எது சொல் RJ, அதாவது இந்த ஐ, சப்போஸ் இது R1 R2 வச்சுக்க, இந்த R1 R2 நம்ம மாற்றி எழுதுகிறோம். இந்த R1 அப்படியே கீழேயும், தென் இந்த R2 அப்படியே இந்த பக்கமும் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி, சம்முக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் ஓவர். நவ் செகண்ட் பாயிண்ட் வந்து, ஒரு நான் ஜீரோ கான்ஸ்டன்ட்டால் த்ரோ அவுட் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ இந்த R1 இருக்கு இல்லையா, இந்த R1 நம்ம ஜஸ்ட்டு ஒரு லேம்டாவால், சப்போஸ் இந்த இடத்துல 5 மல்டிப்ளை பண்ணுறோன்னு வை, அப்போ இது என்னாகும், 5 தென் -10 தென் 10 அப்படின்னு சொல்லி மாறும். இந்த இடத்துல லேம்டா அப்படிங்கிறது நமக்கு 5. ஸோ வி கேன் மல்டிப்ளை த்ரோ அவுட் எ ரோ ஆர் காலம் பை எ நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் லேம்டா. லேம்டாங்கிறது எனி நம்பர். தென் இப்படி இந்த மாதிரி லேம்டாவால் மல்டிப்ளை பண்ணினதை நம்ம எதோட ரோவோட ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் காலத்தை மல்டிப்ளை பண்ணியிருந்தேன்னா காலத்தோடு ஆட் பண்ணலாம். சப்போஸ் இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த லேம்டாவால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், இது கூட நான் வந்து R2 ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல -1 1 3 இதை போட்டுட்டு நமக்கு தேவையான ஆன்சர் வந்து நம்ம எட்டலாம். இதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட். ஸோ அந்த லேம்டாவால் மல்டிப்ளை பண்ணதையும் நமக்கு இன்னொரு R1 R2 நம்ம ஆட் பண்ணிக்கிறது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மூணு பாயிண்ட்டும் வந்து காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நமக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. நவ் யூ சீ த எக்ஸாம்பிள், சாரி டெஃபினிஷன் 1.4. டூ மேட்ரிசஸ் ஏ அண்ட் பி ஆஃப் சேம் ஆர்டர், இது எல்லாமே வந்து சேம் ஆர்டராக இருக்கணும். ஒன்று 3x3 மேட்ரிக்ஸ் இருந்தால், இன்னொன்று 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தால் அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது. ரெண்டுமே கண்டிப்பாக சேம் ஆர்டராக இருக்கணும். இஸ் செட் டு பி ஈக்குவலண்ட் டு 1 another இஃப் 1 can பி அப்டைன்ட் ஃப்ரம் த அதர் பை அப்ளிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் 3 சொன்னோம் இல்லையா, இந்த 3 நம்ம அப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஏ இஸ் ஈக்குவலன்ட் டு பி. அதாவது இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, இப்போ இதில் ஏதோ சின்ன சேஞ்சஸ் பண்ணுறோம், சின்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அடுத்த மேட்ரிக்ஸ் எழுதுகிறப்ப நம்ம என்ன எழுதுவோம், இப்படி ஈக்குவலண்ட்டுன்னு போட்டு அதே மேட்ரிக்ஸை இந்த இடத்துல எழுதிப்போம். ஆக்சுவலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்போ பி நல்லா கொடுக்கறதில்ல, அப்படியே இந்த கொஷின் ஏ எழுதுவோம். இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஈக்குவலண்ட் ஈக்குவலண்ட் இந்த மாதிரி எழுதிட்டே வருவோம், லாஸ்ட் வரைக்கும் எழுதிட்டு இருந்தேன். ஸோ திஸ் ரெஃபர்ஸ் டு ஈக்குவலண்ட், ஸோ தட் அந்த மாதிரி கிடைக்கக்கூடியதை ஏ இஸ் ஈக்குவலண்ட் டு பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதை கொஸ்டினாக பார்த்தீங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம். இதில் வந்து ஆஃப்டர் பர்ஃபார்மிங் த எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2 R1 ஆட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. R2 எது, இது -1 இல்லையா, இந்த சைடில் ஆட் பண்ணி பார்க்கலாம். R1 ஆட் பண்ணுறப்பா இந்த இடத்துல இது இங்கே 0 -1 தென் 5 இந்த ரெண்டு, இதெல்லாம் நம்ம சைடில் நீ செஞ்சு பார்த்துக்கலாம். இங்கே -3 இங்கே 5 + 2 தென் 7. ஸோ R2 வந்து என்னவா மாறிடுச்சு நமக்கு, 1 -3 7 அப்படின்னு இருக்கு. இது வந்து நமக்கு க்வெஸ்சன் இல்லையா, 1 - 2 2 இங்கே வந்து 0 - 1 5 இருக்கு. சாரி நான் இங்கே வந்து இதை எழுதி எழுதிட்டனா, இதை தான் எழுதணும், -1 1 3 இதுதான் R2, இதை எழுதுறதுக்கு நான் மாற்றி எழுதிட்டேன். ஸோ இந்த இடத்துல -1 தென் 1
இந்த இடத்துல 3 அப்படின்னு எழுதணும். அப்போ இது என்ன ஆயிரும், நமக்கு 0 ஆயிரும், இது வந்து -1 ஆயிரும், இது என்ன ஆகும், 5 அப்படின்னு சொல்லி மாறிடும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. தேர்டு வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கு. ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது தான் ஏ இஸ் ஈக்குவலன்ட் டு பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதே நோட்டேஷனை நம்ம இப்படியும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இப்படி ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கிறோம். நம்ம இந்த இடத்துல ஆர் டூ என்ன பண்ணணும், ஆர் டூ ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதை தான் இந்த இப்படி இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டும் எழுதலாம். அதாவது இப்படி ஈக்குவலன்ட் போட்டு எழுதிட்டே வரலாம், ஈக்குவலன்ட் போட்டு எழுதலாம், அல்லது இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டுட்டு மேலே நம்ம என்ன செஞ்சோமோ அந்த சேஞ்சஸ் வந்து இப்படி எழுதிக்கலாம். எழுதிட்டு அடுத்த மேட்ரிக்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யூ கேன் ஃபாலோ எனி ஒன் வே. அதுக்கப்புறம் நம்ம ரோ எக்லான் ஃபார்ம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.